போன ஜனாதிபதி தேர்தலில் 175% வாக்கு கொடுத்த தமிழ் மக்கள் தான், 175% மக்கள் தமிழ் சகோதர மக்கள் தான் ஜனாதிபதிக்கு வாக்கு கொடுத்த. அதேபடியாக ஜனாதிபதி தமிழ் சமூகத்தை ஒரு நாள் ஒதுக்க மாட்டாங்க. கட்டாயம் உங்களுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கு, நீங்கள் எந்த அரசியலும் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆளும் கட்சியில் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களோட அபிவிருத்தி வேகமாக நடக்கும், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். சகல பிரச்சனையும் இந்த காரியாலயத்தில் நாம் எங்களோட ரெண்டு புள்ளியில் வைப்போம், செயலாளர் நிற்பார். உங்களோட பிரச்சனை என்ன இருந்தால் எழுத்து மூலமாக எங்களுக்கு கொண்டு வந்து பிரச்சனை தாங்க. எங்களோட அமைச்சர்மாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. அதேபடி எங்களுக்கு அந்த அமைச்சர்மார் ஊடாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் தான் பின்னோக்கி போகிறீங்க. தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் தவறு செய்கிறாங்களா அரசியலில்? இல்லை. சிங்கள மக்கள் செய்கிறாங்களா? இல்லை. தொடர்ந்து செய்கிற தமிழ் சமுதாயம் தான். அதால் தான் தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியலில் பின்னோக்கி போய்கொண்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்த ஒரு அரசியல்வாதி கட்டாயம் தேவை. அது விட்டு கொடுக்க வேணும். உணர்வோடு இருந்த நம்ம சமுதாயம் அழிஞ்சு போகுது. அதை பற்றி யாரும் சிந்திக்கிறீங்களா? சிந்திக்க வேணும். நாமளும் மற்ற சமூகம் மாதிரி முன்னோக்கி போகணும். எங்களோட மக்களும் படிக்க வேணும். நம்மளும் அபிவிருத்தி அடைய வேணும். தமிழ் பிரதேசத்தை எடுத்து பாருங்க, எத்தனை ரோட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்ச காலம் 80 வருஷத்துக்கு முந்தி போட்ட மண் ரோட்டில் இன்னும் போய்கொண்டிருக்கீங்க. ஏன் நீங்கள் அட்லி ஒரு கிரவர் ரோட்டாக்காக கூடாதா, அதாவது தார் ரோட்டாக கூடாதா? என்ன காரணம்? சிந்திக்காத காரணம். நீங்கள் என்ன செஞ்சிருப்பீர்? ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு தலைவருக்கு இந்த ஓட்டுகளை பண்ணிருப்பீர். ஏன் உங்களுக்கு மற்றவன் கஷ்டம் விளங்குது இல்லை? நீங்கள் மட்டும் சாப்பிட்டா போதும் மட்டும் சிந்திக்கிற சமூகம் தான் தமிழ் சமூகம். இப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு கண்டு ஒரு தலைவரை உருவாக்குங்க. உங்களோட சமுதாயம் வேகமாக அபிவிருத்தி அடைய வேணும். நீங்களும் முன் நேரம் சாப்பிட வேணும். அந்த அடிப்படையில் நீங்களும் நேரடிஞ்சா கூட இன்னும் குடிசை கூட ஆறுக்கு தமிழ் பிரதேசத்தில் இப்பையும் குடிசை இருக்குது. முஸ்லீம் பிரதேசம் பாருங்கள் அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு. சிங்கள பிரதேசம் பாருங்கள் அபிவிருத்தி. பல காலத்தில் வீட்டு அந்த வீட்டுக்கு வாழ முடியாது, தண்ணி ஏறுது. எங்களை எனக்கு கட்டி கொடுக்கலுமா வீடு? இல்லை நீங்கள் கட்டி கொடுக்கலுமா? ஏலாது. அது செய்ய முடியுமா இருக்குது அரசியல்வாதிக்கு.